ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து ஒரு சூப்பர் வீடியோ பார்க்க போகிறோம். அந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக சப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு சப்பும் லைக்கும் கமெண்ட்டும் தான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கான மோட்டிவேஷனாக நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 8th முடிச்சவங்க, 10th முடிச்சவங்க, 12th முடிச்சவங்க, டிகிரி முடிச்சவங்க, அது மட்டும் இல்லாமல் எனக்கு தமிழில் எழுத படிக்க மட்டும்தான்ப்பா தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் இருக்குது. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே நம்ம சேனலில் வந்து செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வெளியே வேலை தேடுறதை விட நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ்ல தேடி பாருங்க, உங்க குவாலிஃபிகேஷனுக்கான ஒரு ஜாப் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. சோ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களை தேடி. இன்னைக்கு நம்ம என்ன ஜாப் பார்க்க போறோம் சொல்லி பார்க்கலாமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாப் என்னன்னு சொல்லி பார்க்கலாமாங்க. அதாவது கோயம்புத்தூர் மாவட்ட சுகாதாரத்துறையில வேலை இருக்கதா சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஃபுல் டீடைல்ஸ், அது மட்டும் இல்லாம இது எப்படி அப்ளை பண்ணலாம், இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது, எல்லாமே டீட்டெயில்ஸாக நான் சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க பார்க்கலாம். அதாவது இதுக்கான ஆரம்ப நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 31 மே 2023, கடைசி நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12 ஜூன் 2023. அதாவது இது எங்கே இருக்குது இந்த பணி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கான என்ன வேலைக்காக நம்ம வந்து இப்போ அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஇஓ, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட்டர், அட்மினிஸ்ட்ரேட்டர் அசிஸ்டன்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கல்வி தகுதி என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா பிஇ, பிடெக், அடுத்து டிப்ளமா, எம்சிஏ, எனி டிகிரி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. பணியிடங்கள் எத்தனை இருக்குது காலியாக அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 7 பணியிடங்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது சம்பள விவரம் வந்து பார்த்திங்கன்னா 13,500 to 21,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்கிற முறை வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இப்போ பார்க்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா இது என்ன போஸ்ட்டு, அதுக்கான வேக்கன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதாவது என்ன பணியிடங்கள், என்ன போஸ்ட்டு, எவ்வளோ வேக்கன்சி காலி இருக்குன்னு சொல்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 வேக்கன்சி காலியாக இருக்கதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆப்டோமெட்ரிக், அதுக்கும் 1 பணியிடங்கள் காலியாக இருக்கதா சொல்லியிருக்காங்க. ஐடி கோஆர்டினேட்டர் வந்து பார்த்திங்கன்னா 1 இருக்கதாகவும், டிஸ்ட்ரிக்ட் குவாலிட்டி கன்சல்டன்ட் வந்து 1 இருக்கிறதாகவும், ஐடி கோஆர்டினேட்டர் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் 1 இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் 2. அப்போ வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் வந்து 7 போஸ்ட் வந்து வேலை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேகன்சி. இதுக்கான ஏஜ் லிமிட்டட் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 21 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தனித்தனியாக உங்களுக்கு டீடைல்ஸ் நான் ஸ்கிரீன்ல வந்து போட்டிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான குவாலிஃபிகேஷனுமே நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட், ஆப்ரிமெண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஐடி கோஆர்டினேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஇ, பிடெக், எம்சிஏன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் குவாலிட்டி கன்சல்டன்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஐடி கோஆர்டினேட்டருக்கு வந்து டிப்ளமா, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனி டிகிரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான சம்பள விவரம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ப்ரோக்ராம் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 12,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டோமெட்ரிக் வந்து 14,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஐடி கோஆர்டினேட்டருக்கு வந்து 21,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் குவாலிட்டி கன்சல்டன்ட்க்கு வந்து 40,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டேட்டா என்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க 13,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இதுக்கான ஸ்டார்டிங் டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க 31/5/2023, இதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12/6/2023. இதுக்கு வந்து ஃபீஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எந்த வந்து கேட்டகரிக்குமே வந்து ஃபீஸ் கிடையாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அவங்க வந்து நமக்கு அதாவது நமக்கு கொடுத்துருக்க அந்த ஃபார்மை வந்து என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இது அப்ளிகேஷன் ஃபார்ம் இல்லை, ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் ஃபார்ம் தான். அதாவது ஃபுல்லாக நான் படித்து காட்டுறேன், இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தேசிய சுகாதார திட்டத்தின் கீழ் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள துணை இயக்குனர் சுகாதார பணிகள், அதாவது எந்தெந்த இடத்துல வந்து போஸ்டிங் இவங்க போடுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இணை இயக்குனர் மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள், இயக்குனர் குடும்ப நலத்துறை மற்றும் கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஆகியவற்றில் செயல்பட்டு வரும் பல்வேறு திட்டங்களின் கீழ் ஒப்பளிக்கப்பட்ட கீழ்கண்ட முற்றிலும் தற்காலிகமான பதவிகளுக்கு ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிவதற்கான தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வந்து 12/6/2023 அன்று மாலைக்குள்ளே வந்து சேருமாறு, அதாவது 5 மணிக்குள்ளே வந்துடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிபந்தனைகள் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், அதாவது இந்த பதவிக்கு முற்றிலும் வந்து தற்காலிகமானது தான் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு காலத்துலேயும் நிரந்தரமாக இது வந்து பணி செய்யப்படாது, இந்த பணி வந்து நிரந்தரமாக்கப்படாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பணியில் சேர்வதற்கான சுய விருப்ப ஒப்பந்த
அதாவது கடிதம் வந்து கண்டிப்பாக எனக்கு இதுக்கு ஒப்பந்தம் தான் அப்படின்றத நம்ம அளிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கான அனுப்ப வேண்டிய முகவரிக்கான டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவுமே அவங்க கொடுத்துருக்காங்க, நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருப்பேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குறிப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம். விண்ணப்பங்கள் வந்து நேர்லேயோ இல்லை ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவோ மின்னஞ்சல் முகமரியை மூலமாகவோ நமக்கு அனுப்ப சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்ப படிவங்கள் வந்து மாவட்ட துணை இயக்குனர் சுகாதாரத்துறை பணிகள் அலுவலகத்தில் அல்லது வந்து பார்த்திங்கனாக்கா அதுக்கான இணையதளத்தில் வந்து முகரியில் பதிவிறக்கம் செஞ்சு அதை வந்து நம்ம வந்து அவங்களுக்கு அனுப்பலாம்னு சொல்லியிருக்காங்க. நான் இதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதுலேருந்து பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம், அதாவது டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்பணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து இதுக்கான டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா இதுக்கான பணியிடங்கள் வந்து எண்ணிக்கை மாற்றுதல் உட்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து மாற்றுறது இது எண்ணிக்கை வந்து மாறும், 7 தான் டோட்டல் ஜாப்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் மாறும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது கீழே வந்து பார்த்திங்கனாக்கா மாவட்ட ஆட்சியர் தலைவரோட இதை கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் இது. அடுத்தது நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது. ஸோ வாங்க பார்க்கலாம். இதுக்கான ஃபார்ம் வந்து நான் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கில் இருக்கும், நீங்கள் அதுலேருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் அதில் வந்து பின் பண்ணிக்கக்கூடாது, கண்டிப்பாக வந்து நம்ம வந்து கம் வச்சு தான் நல்லா ஒட்டணும். ஸோ அடுத்தது வந்து விண்ணப்பதாரரோட பெயர் கேட்டிருக்காங்க, ஸோ உங்களோட நேம் வந்து எழுதிக்கோங்க. அடுத்து வந்து நீங்கள் விண்ணப்பிக்கிற பதவிக்கான பெயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரெண்டாவது ஃபில் பண்ணிவிடுங்க. தகப்பனார் இல்லைனா கணவர் பெயர் கேட்டிருக்காங்க, ஸோ வந்து அதையும் ஃபில் பண்ணிடுங்க. பிறந்த தேதி மற்றும் வயசும் கேட்டிருக்காங்க, அதையும் நீங்கள் வந்து நீட்டாக ஃபில் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கல்வி தகுதி சான்றுடன் கேட்டிருக்காங்க, மார்க் ஷீட்டோடு கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரிஜினல் வைக்கக்கூடாது, நம்ம வந்து ஜெராக்ஸ் தான் வைக்கணும். ஸோ அதையும் நீங்கள் வச்சுருங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹச்சி மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க, அதையும் வச்சுருங்க. விண்ணப்பிக்கும் பதவிக்குரிய கல்வி தகுதிக்குரிய சான்றிதழ், அதாவது நம்ம என்ன போஸ்ட்டுக்கு வந்து நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோமோ அதுக்கான சான்றிதழ் சர்டிஃபிகேட்டை கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அதையும் வந்து பின் பண்ணிடுங்க, அதாவது நம்ம அதையும் வந்துமே இதில் அனுப்பணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சாதி சான்று கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அடுத்தது கைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல்னு கேட்டிருக்காங்க, உங்களோட ஃபோன் நம்பர். அடுத்தது வந்து நீங்கள் ஆக்டிவாக வச்சுருக்க உங்களோட இமெயில் அட்ரஸ் அதையும் கொடுத்துருங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முன் அனுபவம் ஏதாவது இருக்குதா, அதுக்குண்டான சான்றிதழும் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஏற்கனவே ஏதாவது ஜாப் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட சான்றிதழையும் கேட்டிருக்காங்க. அடுத்தது உங்களோட தற்காலிக முகவரி, நிரந்தர முகவரி, இது ரெண்டையுமே கேட்டிருக்காங்க. இடம்னு சொல்லி கேட்டிருக்காங்க, உங்களோட எந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க அப்படின்றதையும் கொடுத்துருங்க. தேதி விண்ணப்பதாரரின் கையொப்பம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே குறிப்புன்னு சொல்லிட்டு 6 விஷயம் கொடுத்துருக்காங்க, நம்ம அது என்னன்னு இப்போ பார்க்கலாம். அதாவது விண்ணப்பதாரர் சமீபத்திய புகைப்படத்துடன் மேற்காணும் விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து அத்துடன் சுய சான்றிப்பமிட்ட சான்றிதழ் நகலுடன் இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து கையெழுத்து போட்டு அதில் வந்து நம்ம ஃபோட்டோவை இப்போ இருக்கிற ஃபோட்டோவை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பிறப்பு சான்றிதழ் நகல் இணைக்கப்பட வேண்டும், எல்லாத்துலேயுமே நகல் தான் கேட்டிருக்காங்க, நீங்கள் ஒரிஜினல் கொடுத்துடாதீங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா பள்ளி மாற்று சான்றிதழ் நகல் தான் இணைக்க வேண்டும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இருப்பிட சான்றிதழ் நகல் தான் கேட்டிருக்காங்க. இது 3-4 பார்த்தாச்சு, இப்போ 5வது நம்ம பார்க்க போகிறது. என்ன 3 பாலினத்தவராக இருந்தால் அதையும் மென்ஷன் பண்ணணும், மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அதையும் சொல்லணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் எல்லாமே நகலாக வந்து அவங்களுக்கு இணைச்சு அனுப்பணும். கணவனால் கைவிடப்பட்டவர், ஆதரவற்ற விதவைகள் ஆகியோர் இருப்பின் அதற்குரிய நகலை வந்து அனுப்ப சொல்லி சொல்லியிருக்காங்க. நேர்காணல் போது தான் நம்ம வந்து ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதே நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் இப்போ கேட்ட எல்லா டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு நான் வேற ஏதாவது தெரியணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க நமக்கு. உங்களுக்கு தேவையான வீடியோஸையும் உங்களுக்கு தேவையான ஜாப்ஸையும் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு, விண்ணப்பம், வலைதளம் மூணுமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், லிங்க்கில் இருக்கும். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்தது வந்து அதாவது நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஜாப்க்கான ஒரு 3 டிப்ஸ் சொல்கிறேன், இந்த ஜாப்க்கு மட்டும் இல்லை எல்லா ஜாப்க்குமே. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட
டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணும்போது உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆக்டிவாக இருக்கிறத கொடுங்க. அப்போ தான் வந்து அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது உங்களோட ஃபோன் நம்பராக இருக்கட்டும், ஃபோட்டோஸாக இருக்கட்டும், அடுத்தது வந்து கான்டாக்ட் நம்பராக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரீசெண்டாக ஆக்டிவாக இருக்கிறத கொடுத்தா தான் அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு டிப்ஸு. செகண்ட் டிப்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது உங்களோட அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து ஃபில் பண்ணும்போது எந்த ஜாப்காக இருந்தாலுமே நீங்கள் ஃபில் பண்ணுற அப்ளிகேஷனில் ஒன்றுக்கு ரெண்டு தடவை செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா, ஏதாவது மிஸ்டேக் கொடுத்துருக்கோமா, அவங்க கேட்ட எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம கொடுத்துட்டோமான்னு பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்தது உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன்லேருந்து ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பின்னாடி யூஸ் ஆகும். இது ரெண்டாவது டிப்ஸ். மூணாவது டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து அப்ளை பண்ணுறது நல்லதுன்னு சொல்லுவேன். அதாவது இந்த ஜாப்க்கு வந்து இவ்வளோ டைம் இருக்குது, ஸோ நம்ம இதை வந்து பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் எப்போவுமே வந்து வெயிட் பண்ணாதீங்க. எந்த ஜாபாக இருந்தாலுமே நீங்கள் முன்னாடி போய் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அதுக்கான ஒரு முன்னுரிமை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ வந்து இந்த மூணு டிப்ஸுமே ஒரு சின்ன சின்ன டிப்ஸு தான், என்கிட்டேருந்து உங்கள்கிட்ட உங்களுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன், சின்ன இன்ஃபர்மேஷன். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் கண்டிப்பாக வந்து அடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியும். உங்களுக்கான ஜாப்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக கொண்டுட்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ வந்து கண்டிப்பாக இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், இந்த வீடியோவும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.